உன்னுடைய உயர்வு உன்னை மட்டுமல்ல உன் குடும்பத்தையும் உயர்த்தும். வெற்றிக்கான ரகசியத்தை அறிய வேண்டுமா? அதற்கு முதலில் தோல்விக்கான காரணத்தை அறிய வேண்டியது மிக அவசியம். வெற்றியடைய முதல் படி. இதற்கு முன் நீங்கள் எடுத்த முயற்சி தோல்வியடைந்ததை ஒப்புக்கொள்ளுங்கள். தீதும் நன்றும் பிறர் தரவாரா என்று தமிழ் இலக்கியம் புறநானூறு சொல்கிறது. நீங்கள் எதிரியிடம் தோற்றுப்போனால் அதற்கு அவர் உங்களை ஜெயித்து விட்டார் என்று அர்த்தமல்ல. நீங்கள் உங்களது வெற்றிக்கான செயலை செய்யாமல் விட்டதே அவர் உங்களை ஜெயித்ததற்கான காரணம். வெளி விழித்து எழு. உன் எதிரி உன்னை ஜெயித்ததற்கு காரணம் உன்னுடைய உழைப்பின்மையே என்பதை புரிந்துகொள், அறிந்துகொள். மீண்டும் இத்தவறை செய்யாதே. வெற்றிக்கு இரண்டாவது படி விடாமுயற்சி. தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வெடுத்த கூலி தரும் என்பது திருவள்ளுவரின் பொன்மொழி. ஒருவரை கடவுளே கைவிட்டாலும் அவர் தன் உடலை வருத்தி செய்த முயற்சி அவருக்கு வெற்றியை தரும். எல்லோருக்கும் வெற்றி பெற சமமான வாய்ப்புகள் தான் வழங்கப்படுகிறது. அதை பயன்படுத்துவதும் பயன்படுத்தாமல் இருப்பதும் உன் கையில் உள்ளது. 9 4 2 2 என்று தமிழ் இலக்கியம் புறநானூறு சொல்கிறது. ஒரு மனிதன் மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய ஏழையாக இருந்தாலும் சரி, ஒரு மனிதனால் ஒரு நாளைக்கு ஒரு நாளி அளவிற்கு மேல் சாப்பிட இயலாது. அதே போன்று ஒரு மனிதனுக்கு மேலாடை கீழாடை என்ற இரண்டு ஆடைகள் மட்டுமே தேவை. இதில் மனிதர்கள் ஒருவருக்கொருவர் எதில் வேறுபடுகின்றனர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியம். செல்வந்தருக்கு தரமான ஆடை மற்றும் உணவு கிடைக்கிறது, ஏழைக்கு தரமற்ற ஆடை மற்றும் உணவு கிடைக்கிறது. உன் உழைப்பிற்கு தகுந்தவாறே உன் வாழ்க்கை தரம் இருக்கும் என்பதை உணர்ந்துகொள். கடுமையாக உழைத்தால் முன்னேற முடியும் என்பதை உறுதியாக நம்பு. வெற்றிக்கு மூன்றாவது படி பொறுமையாக இரு. கொக்கு ஒக்க கொம்பும் பருவத்து மற்ற அதன் குத்து ஒக்க சீர்த்த இடத்து என்பது திருவள்ளுவரின் பொன்மொழி. பெரிய மீன் வரும் வரை காலத்தை எதிர்பார்த்து கொக்கு பொறுமையுடன் இருக்கும். அதுபோல நாம் வெற்றி பெறும் காலம் வரும் வரை பொறுமையுடன் இருக்க வேண்டும். மனிதர்கள் எல்லாராலும் சாதிக்க முடியும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஏழையாக பிறந்தவர்கள் ஏழையாகவே இறக்க வேண்டும் என்பது எழுதப்படாத விதி அல்ல. ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள், இவரை பற்றி பெரும்பாலும் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். இவர் செல்வந்தர் வீட்டில் பிறந்து வளர்ந்தவர் அல்ல, சாதாரண குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவரே. டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் தன் இளமை காலத்தில் செய்தித்தாள் விற்பனை செய்து தன் குடும்பத்திற்கு உதவி செய்தார் என்பது நம்ம எத்தனை பேருக்கு தெரியும். டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் வாழ்க்கையில் இருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நாம் எந்த சூழ்நிலையில் இருக்கிறோம் என்பது முக்கியமல்ல, நாம் எந்த வேலை செய்கிறோம் என்பது முக்கியமல்ல. நாம் நமக்கு பிடித்த துறையில் நமது திறமையை வளர்த்துக் கொள்ள முயற்சி எடுக்கிறோமா, வாழ்வில் முன்னேற முயற்சி செய்கிறோமா என்பதுதான் முக்கியம். சிலர் நினைக்கிறார்கள், நான் கிடைத்த வேலைக்கு செல்ல மாட்டேன், பிடித்த வேலைக்கு செல்வேன் என்று. இது தவறல்ல. ஆனால் காலம் கை கொடுக்காத சூழலில் மாற்று ஏற்பாடுகள் செய்வதும் தவறல்ல. அப்படியென்றால் நான் என்ன வேலைக்கு செல்வது? பொய் சொல்லுதல், மற்றவர்களை ஏமாத்துதல், திருடுதல், இது மூன்றும் இல்லாத எந்த வேலையாக இருந்தாலும் செய். வெற்றிக்கான நான்காவது படி சினத்தை அடக்கு. ஒல்லியன அங்கே உறம்பேறார் காலம் பார்த்து உள்வேற்பவர் ஒல்லியவர் என்பது திருவள்ளுவரின் பொன்மொழி. அறிவுடையவர்கள் பகைவர் தீங்கு செய்யும் போது உடனே தம் சினத்தை காட்ட மாட்டார்கள். பகைவரை வெல்ல ஏற்ற காலம் பார்த்து அதுவரை உள்ளத்தில் சினத்தை அடக்கி கொண்டிருப்பார்கள். காலம் கனியும் வரை காத்திரு. உன் திறமை உலகம் அறியும் வரை பொறுமையுடன் இரு. உங்களுடைய புகழ் விண்ணை தொட வேண்டும் என்றால் உங்களுடைய வியர்வை மண்ணை தொட வேண்டும். வாழ்வில் வெற்றி பெற துடிக்கும் ஒவ்வொருவருக்கும் எனது வாழ்த்துக்கள்.